வணக்கம். அதாவது இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து மூட்டு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறையா இருக்கிறாங்க. அதாவது முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசு பேருக்கு தான் மூட்டு தேய்மானம் ஏற்படும் வயோதிகத்தின் காரணமாக. இப்போயெல்லாம் 30 வயசுலேயே மூட்டு தேஞ்சு போயிடுது. காரணம் நம்ம எடுத்துக்கிற உணவில் வந்து சரியான சத்து இல்லாத தான், சரியான கால்சியம் இல்லை, அது தேவையான விட்டமின்ஸ் இல்லை. அதனால் இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த சூரிய ஒளியில் போகிறது இந்த மாதிரி சூழல்லாம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண விஷயமாகி போச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, இந்த என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, மூட்டு தேஞ்சிருச்சுன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தீர்வா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த பதிவுவே நான் இப்போ போடுறேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அலோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை, ஒரு சிகிச்சை முறை. அதனால் அதை வந்து அவங்க செய்கிறாங்க. அதுக்காக வந்து அதை நம்ம தவறு சரின்னு சொல்ல முடியாது. அதை வந்து சில பேர் செஞ்சவங்களுக்கு வந்து சரியாகலாம், சில பேருக்கு சரியாகாமையும் போகலாம். ஆனால் நம்ம மருத்துவத்தில் அந்த மூட்டு தேஞ்சதை வளர வைக்கிறதுக்கு மருந்து இருக்குது. இதை வந்து அலோபதி டாக்டர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மூட்டு வளரும் சொன்னால் வளராதும்பாங்க. வளரும், வளராமல் நான் எப்படி மூட்டு தேஞ்சவங்களை குணப்படுத்த முடியும்? இப்போ மூட்டு தேஞ்சவங்களை நான் உங்களுக்கு வீடியோவே போட்டு காட்டுறேன், எப்படி வந்தாங்க, எப்படி குணமாகி போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா மூட்டு வந்து முழுமையாக வளர்ச்சி அடைகிறதுக்கு அற்புதமான மூலிகைகள் நம்மகிட்ட இருக்குது. அந்த மூலிகைகளை எடுத்து முறையாக பயன்படுத்தினால், முறையாக மருந்து செஞ்சு நம்ம முறையாக பயன்படுத்தி முறையான மசாஜ் பண்ணி அதுக்கான சில பயிற்சிகள் செஞ்சோம்னா அந்த மூட்டு தேய்மானம் ஒரு 100% குணமாகும். அதிலிருந்து அவங்க திரும்பி இந்த மூட்டு தேய்மானம் வருமானால் அவங்க லைஃப் லாங்காக வராது. ஏன்னா நம்ம முறை அந்த எலும்புகளை பலப்படுத்தி அதுக்கு பிறகு அதை குணப்படுத்துறதுனால அவங்க எலும்புகள் பலமடைஞ்சது லைஃப் லாங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த மருந்துடைய சித்த மருத்துவத்தினுடைய முக்கிய நோக்கமே அதுதான். ஒரு நோயை தீர்த்தாச்சுன்னா திரும்பி வராது அப்படிங்கிறது தான். அதனால தான் நோய்கள் முழுமையாக குணமடையும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த மூட்டு தேஞ்சு முழுசாக நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வந்தவரை உங்களுக்கு காட்டுறேன். அவர் எப்படி வர்றாரு, அந்த சிகிச்சைக்கு பின்னால் அவர் எப்படி படியில் இறங்கி வர்றாரு ஏறுறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதை முழுமையாக பாருங்கள். அவருடைய வாக்குமூலமும் என்னன்னு கேளுங்க. சரியா? ஓகே. அப்படியே போங்க, கூட்டு போங்க. சரி, மூட்டு வலி, மூட்டு தேஞ்சிருக்கு, அதனால சவுகலை இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிதான். அப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் உறுதி சொல்ல முடியாது அப்படின்னாங்க. சரி தரட்டு. அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்தது வந்து நல்ல சேரமாக இப்போ நல்லா இருக்கு. சரி சார். மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை கடந்த 25 ஆண்டுகளாக நோய்களை நிரந்தர குணம் பெற செய்து நோய்களை வராமல் வாழ வழி சொல்லும் தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனை. இங்கு சித்தா, ஆயுர்வேதா, அக்குபங்சர், மூலிகை, யோகா,
இயற்கை மருத்துவம், பிசியோதெரபி சிகிச்சைகள் தனித்தனி பிரிவுகளில் தரமான முறையில் அளிக்கப்படுகிறது. நோய்கள் நாடி பரிசோதனையிலும் இரத்த பரிசோதனையிலும் கண்டறியப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் அனைத்து மருந்துகளும் எங்களின் சொந்த தயாரிப்புகள் மட்டுமே. இவை அனைத்தும் GMP மற்றும் ISO தரச்சான்று பெற்றவைகள். ஆங்கில மருந்துகளுடனும் பயன்படுத்தலாம். பத்தியமோ பக்க விளைவோ இல்லை. பக்கவாதம் வந்தவர்கள் 20 நாளில் நடக்கலாம். தண்டுவட பாதிப்பு, ஸ்பாண்டிலோசிஸ், L4, L5 and any disc bulge, நரம்பை அழுத்துதல், அறுவை சிகிச்சையின்றி முழு குணம் பெறலாம். 2 சிறுநீரகம் செயலிழந்தாலும் டயாலிசிஸ் செய்யாமலே யூரியா கிரியாட்டினை குறைத்து சிறுநீரகத்தை செயல்பட செய்து நிரந்தர குணம் பெறலாம். சர்க்கரைக்கு மாத்திரைகள் மற்றும் இன்சுலின் போடுவதை நிறுத்தி மாத்திரைகள் ஏதுமின்றி வாழலாம். மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் வராமல் அடைப்பை நீக்கி நிரந்தர குணம் பெற செய்கிறோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் குறைபாடுகளை நீக்கி விரைவில் இயற்கையாகவே கருத்தரிக்க செய்கிறோம். மூட்டுவாதம், முடக்குவாதத்திற்கு பக்க விளைவுகள் மிக்க வலி நிவாரணி மாத்திரைகளை நிறுத்தி நிரந்தர குணம் பெற செய்கிறோம். இதேபோல் மூலம், பௌத்திரம், ஆஸ்துமா, சைனஸ், விடாத தலைவலி, தோல் நோய்கள், தைராய்டு, உடல் பருமன், தூக்கமின்மை, மூட்டுவலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர குணம் பெற செய்கிறோம். மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை, பாலகிருஷ்ணாபுரம் விளக்கு, நாகலாபுரம், தேனி. முன்பதிவு பெற 7826999905. எங்கள் கிளைகள் சென்னை, கோவை, மதுரை, பட்டுக்கோட்டை, கழுகுமலை.